நிறைய பேர் நம்மகிட்ட என்ன கேட்டிங்கன்னா எப்படி கொரியர் பேக்கிங் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நம்ம கொரியர் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பேக்கிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஸோ வந்து நம்ம பர்பிள் பெரி ட்ராகனில் வந்து மெயில் எடுத்துருவோம். ஸோ இதை எப்படி பேக்கிங் பண்ணுவோன்னா, பேக்கிங் பண்ணச்சில் வந்து இந்த ரெண்டு இதை வந்து கிராஸில் வச்சுக்கோங்க. கிராஸில் வச்சு இப்படி ஒரு மடக்கி மடக்கி எடுத்து இப்படி ஒரு மடக்குனீங்கன்னா இப்படி வச்சு வச்சுருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த பேக்கிங்கே போதும் கத்தி பிடிச்சதுக்கு. நமக்கு வந்து பெரிய கவர் தான் எடுத்துருக்கோம், அதனால வந்து இப்போ மேக்ஸிமம் நான் இந்த பேக்கிங் வச்சு நான் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் கொரியர் அனுப்பிடுவேன். ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் பேக்கிங் பக்காவாக இருக்கும், மெயினும் சேஃபாக இருக்கும். ஸோ இது அதில் உள்ள ஃபீமேலு. ஸோ ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, அதில் ஒன்று வந்து ஃபுல் கோல்டு, ஒன்று வந்து நம்ம பர்பிள் பேரியில் ட்ராகன். இது ஃபீமேல் நல்லா லோடோடு தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, அதே மாதிரி தான் பேக்கிங் பண்ணதில் ரப்பர் பேண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ ரப்பர் பேண்ட் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் சுற்றுவாங்க. ஸோ ஃப்ரெண்டில் சுற்ற மாதிரி வந்து ஒரு சொட்டை போட்டு இந்த ரிவல்ஸில் எப்படி சுற்றினீங்கன்னா அது கிரிவிரும் நல்லா. என்னென்னா நம்ம வந்து பண்ண அந்த ஆக்சிஜன் வெளியே ஏறாது, அதனால் ரெண்டு மூணு நாலு நாளும் பேக்கிங் அப்படி இருக்கும், தரமாக இருக்கும், மீன் எந்த ஒரு அடியும் வாங்காது. அடுத்து வந்து ஃபுல் கோல்டு. இப்போ ஃபுல் கோல்டு என்ன ப்ரோ நீங்கள் எனக்கு மட்டும் கேட்டால் தர முடியுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து புக்கிங் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதனால தான் இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணுறோம். இப்போ ஃபுல் கோல்டு இப்போ நிறையா வந்துருச்சு, என்ன ஒரு ரெண்டு வீக்கில் நம்ம வந்து மறுபடியும் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் நம்ம சாட்சியாக போடுறோம், அதில் பாருங்கள். எப்படியே நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு வீக்கில் வந்து நம்ம ஃபுல் கோல்டு எல்லாமே. அப்புறம் இது வந்து ஃபுல் கோல்டில் ஃபீமேலு இதுவும் பேக்கிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கௌராமி ஒரு பேரும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதுவுமே பேக் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து பெங்களூர் அடுத்து கொரியர் பண்ண போகிறது. அவங்க ரெண்டு போலார் பேர் அடுத்து ப்ரீடிங் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் இப்போ அடுத்து ப்ரீடிங் அடுத்து அதுதான் கொரியர் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும், எப்படி உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கொரியர் அனுப்புதாக இருந்தால் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுங்க போதும். அடுத்து இதை எல்லாமே நான் எப்படி அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு பேக்கிங் பண்ணுவேங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இது எதுக்கு இந்த டேப்பு சுற்றுதோம்னா, இந்த விளிம்பு இருக்குல்ல, அந்த விளிம்பில் வந்து நம்ம மீன் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சுற்றுறோம், வேறு எதுக்காண்டி கிடையாது. இது வந்து நம்ம இப்போ நாலு பார்சல் வச்சுருக்கோம்ல, இது எல்லா பார்சலுக்குமே நான் இதை சுற்றிடுவேன். ஏன் இந்த சில இந்த கொரியர் நம்ம பேக்கிங் அட்டை பாக்ஸுக்குள்ளே வைக்கும்போது திடீர்னு இந்த முக்கில் வந்து மாட்டிக்குவோம், அப்படின்னா மெயின் திடீர்னு செத்து போவோம். அதனால தான் அந்த முக்கு மட்டும் வச்சு டேப் சுற்றிடும். இப்போ பேக் பண்ணது எல்லாமே இப்படி ஒரு அட்டை பாக்ஸுக்குள்ளே மேலே வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து பேப்பர் எல்லாம் வச்சு அப்படியே கவர் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணி ரெண்டேதான், அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணி. கடைசியாக நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு எல்லாமே. நம்ம பெங்களூர் கஸ்டமருக்கு தான் ரெண்டு போலார் பேரட்டு ப்ரீடிங் பேர் கொடுக்குறோம். ஸோ இது ஒரு பேர். அதுபோக இது ஒரு ப்ரீடிங் பேர். ஸோ ரெண்டுமே கன்ஃபார்மாக ப்ரீடிங் பேர், கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர். நான் வந்து என்கிட்ட நல்லா செட் ஆன பறவு தான் நான் சேல்ஸ் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேராக சொல்ல மாட்டேன். ஸோ ஸ்டாக்கு நம்மள்கிட்ட அப்டேட் வந்ததும் செட் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சதும் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன், ரெண்டாவது தான் நம்ம வந்து சேனலில் போடுவோம். ஸோ மேக்ஸிமம் என்கிட்ட வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் செட் ஆகிட்டுனாலும் ரெண்டு நாள் தான் அதிகபட்சம், அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட இருக்க கஷ்டம் தான். மேக்ஸிமம் நான் வந்து இது நம்மளோட ப்ராண்டு எப்போவுமே, அதனால் கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேராக மட்டும்தான் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ரைஸு இல்லை மேல் ஃபீமேல் பார்த்து கொடுங்க அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன், வித்தாக கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் மட்டும்தான். ஸோ ஃபைனலாக நம்ம கஸ்டமர் மூணு பேருக்கு தான் இன்றைக்கி கொரியர் போட போகிறோம். ஏன்னா இவங்க பேமெண்ட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதுனால கொரியர் சரியாக பண்ண முடியலன்னு அவங்கள்ட்டே சொல்லிட்டேன். டைமிங்கு இருந்தால் தான் நான் வந்து கொரியர் போட்டுவிடுவேன். நான் என்றைக்கு ஃப்ரீ ஆகிறேன்னா, ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு தெரியும், நான் முதலே சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து டைம் எப்போ கிடைக்கும் அப்போ தான் நான் போட்டுவிடுவேன். ஏன்னா நான் வேலைக்கு போய்ட்டு வர்றதுக்கே மணி ஏழு மணி எட்டு மணி ஆயிரும், அதுக்குலாம் எங்கள் கொரியர் ஆஃபீஸ்லாம் பூட்டிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லீவு, அதனால் வந்து நம்ம தருமபுரி ஒன்று, அப்புறம் ஒன்று வந்து பெங்களூரு,
ஒன்று வந்து சென்னைன்னு நினைக்கிறேன், அது அந்த அட்ரஸை பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ மூணாக இன்றைக்கி கொரியர் பண்ணிடுவோம். இப்படி தான் பேக்கிங் பண்ணுவேன், இப்படி தான் பெரிய கொரியரும் பண்ணுவேன். இது நல்லா போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து கப்பி ஃபார்ம் வைக்கலாமா ப்ரோ, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குங்க. ஸோ கப்பி ஃபார்ம் வைக்கிறது பிரச்சனை இல்லை, இது வந்து நீங்கள் ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸாக வச்சு பண்ணிங்கன்னா நல்லது, ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணுங்கள். பிஸ்னஸ்ன்னு பண்ணிங்கன்னா என்றைக்கு உங்களுக்கு நல்லா மூவிங் ஆகுதோ அன்னைக்கு இதில் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுங்கள். நான் வந்து இது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன், இன்னொன்று என்னோடய சந்தோஷத்துக்காக தான் பண்ணிட்டுருக்கேன். மற்றபடி இதில் வந்து பெருசாக ஒன்றும் லாபம் அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்னட்ட இருக்கிற நிறைய மீன் இருக்கிறதுனால கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி அப்படியே அப்படி பேசுறது அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பெரிய அளவுலலாம் லாபம்லாம் எடுக்க முடியாது. எடுத்தால் லாபத்துக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரீடிங் நம்மளே ப்ரீடிங் பண்ணி நம்மளே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால மீன் வந்து அந் இப்போ நம்ம ஒரு கப்பி ஃபிஷ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸாவது வேணும். எதாக இருக்கட்டும், நான் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் ப்ரீடிங் பண்ணுவேன். அதே மாதிரி ரெண்டு இது வச்சுப்பேன், ஒன்று வந்து சேல்ஸுக்கு வச்சுப்பேன், இன்னொன்று வந்து ப்ரீடிங்க்கு வச்சுப்பேன். அப்போ நம்ம ஒரு சைடு ப்ரீடிங் ஆகிட்டே இருக்கோம், ஒரு சைடு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது வந்து அந்தளவு பெருசாக தெரியாது. இப்போவும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம், எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். சரியா, மறக்காமல் நம்மளுக்கு உங்களுக்கு மீன் வேணும்னா இந்த வீடியோ கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். Yeah, I don't know.